ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில்புடைசூடயொத்தியென்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோ அங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முடுவும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோகன் குளிரக்கானு நாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வாருடைய அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு ஈரச் சொல்லாக அழகியதே அழகியதே என்ற ஒரு சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் நம்மை பற்றிய கவலை, நம் குடும்பத்தை பற்றிய கவலை இதுதான் அதிகமாக இருக்கும். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டுவிந்தேன் என்றார். ஆனால் ஆழ்வார்களுக்கு எம்பெருமானை பற்றியே கவலை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா சேவடி செம்பி திருக்காப்பு என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடுவது, எம்பெருமானையே எண்ணி இருப்பது, இப்படி எப்பொழுது பார்த்தாலும் ஒருவனையே நோக்கும் உணர்வு, கோல் தேடி ஓடும் குழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம், நலனுடை ஒருவனை நணுகினோம் நாமே, இப்படித்தான் ஆழ்வார்கள்லாம் பெரியவர்கள்லாம் இருந்தார்கள். எம்பெருமானுடைய பரத்வ யூக விபவ அந்தர்யாமித்துவம் அச்சை என்ற நிலைகளை நினைந்து முதத்தாழ்வாருக்கு ஒரு மனதிலே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. எம்பெருமானே வைகுண்டத்தை விட்டு திருப்பார்களே பள்ளி கொண்டிருக்கிறாய், அழகான கடல் திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருணையன் கடலாக எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார். பக்கத்திலே பிராட்டிமார்கள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீர்கடலுள் என்றும் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் என்றும் திருமாலுக்கு கரவு என்று கைங்கரியம் செய்வதற்கு அனந்த கருடாதிகள் அங்கே தயாராக இருக்கிறார்கள். எம்பெருமான் அழகான நித்திரை கொள்கிறான், உறங்குவது போல் யோகு செய்யும் திறான் என்று அனுபவிக்கிறார்கள் பெரியவர். கிடந்ததோர் கிடக்கை கண்டு எம்பெருமான் ஸ்ரீராப்திநாதனாக திருப்பார்களே பள்ளி கொண்டிருக்கிறான், அழகான காட்சி. ஆனால் ஆழ்வார் பெருமான் மனதிலே ராமனையும் கிருஷ்ணனையும் நினைத்து பார்க்கிறார், ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நினைத்து பார்க்கிறார். எம்பெருமானே அழகாக பள்ளி கொண்ட இந்த நிலையை விட்டு பூலோகத்திற்கு வந்து அவதாரங்கள் எடுத்து மனுஷர்க்காக படாதர படுகிறீர்களே, இது எதற்காக என்று கேட்கிறார். திரிந்தது வெஞ்சமத்து தேர்கடவி அன்று பிரிந்தது சீதையை மான் பின் போய் புரிந்ததுவும் கண் பள்ளி கொள்ள அழகியதே அழகியதே நாகத்தில் தன் பள்ளி கொள்வான் தனக்கு நாகத்தில் தன் பள்ளி கொள்வான் தனக்கு. குளிர்ச்சியான கடல், குளிர்ச்சியான ஆதிசேஷன், அருமையான சயனம், அதை விடுத்து அவதாரம் எடுத்து அதுவும் மனிதர்களாக பிறந்து
தெரிந்தது விஞ்சமத்து தேரு கடவி. அப்படியாவது சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடாதா? தேர் கடவி பார்த்தன் முன் தேரில் நின்றானை திருவள்ளிக்கேணி கண்டேனே. பார்த்தன் முன் தேரில் நின்றானை, என்ன பேர் அவனுக்கு? பார்த்தசாரதி. எம்பெருமான் என்ன தொழிலை செய்தானோ அந்த தொழிலை இட்டு அவனுடைய பேரே வழங்கப்படுகிறது. பார்த்தசாரதி, பார்த்தனுக்கு சாரதி. தேர் கடாவி திரிந்தது வெஞ்சமத்து தேர் கடாவி. எம்பெருமானே, நீங்கள் தேர் கடவினீர்களே, எதற்கு? எவ்வளவு கஷ்டங்கள் கிருஷ்ணாவதாரத்திலே, தர்மனுடைய ராயசூ யாகத்திலே, அக்ர பூஜை முதல் பூஜை யாருக்கென்று கேட்ட பொழுது சிசுபாலன் என்ற செய்தி தேசி அரசன் கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே என்று பேசுகிறார் ஆழ்வார். கேட்பவர்களுக்கே கோபம் வரக்கூடிய அளவுக்கு, சினமூட்டக்கூடிய அளவுக்கு திட்டினானே. இது கிருஷ்ணாவதாரத்திலே சிசுபாலன் எம்பெருமானத்திலே அபசாரப்பட்ட நிலை. அப்படியே தேரிலே சாரதியாக இருந்த பொழுது எம்பெருமான் என்னென்ன செய்தான்? முதலிலே அர்ஜுனன் சண்டையிட மாட்டேன் என்று மறுக்கிறான். சண்டைக்கே நான் வரமாட்டேன், காட்டுக்கு சென்று விடுகிறேன் என்கிறார். அவனை சமாதானப்படுத்தி பகவத்கீதையை உபதேசித்து விஸ்வரூப சேவையை காட்டி வழிக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அது மட்டுமா, பீஷ்மாச்சாரியர் மிகச்சிறந்த அதிரதர் மகாரதர் சமரதர் எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா நிலையும் கடந்த மிகச்சிறந்த போர் வீரர். அவரை போர்க்கடிக்க வேண்டும், அவரை அந்த யுத்த பூமியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக செகண்டி என்பவனை கொண்டு வந்து பெண்ணாக இருந்து பிறகு அவள் தவம் செய்து பீஷ்மரை கொள்கிறேன் என்று சபதம் பண்ணி அவளை வைத்துக் கொண்டு பீஷ்மாச்சாரியரை கண்ண பரமாத்மா யுத்தக்களத்திலிருந்து அகற்றுகிறார், தோல்வியுறச் செய்கிறார். துரோணாச்சாரியரை அஸ்வத்தாமா அத்தகா குஞ்சரகா என்று சொல்லி அவர் மனதிலே புத்திர சோகத்தை உண்டாக்கி அதன் மூலமாக தருமனையே பொய் பேச வைத்து அங்கே ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஜெயத்ரதன் என்ற அபிமன்யுவை கொன்றவனை கொள்வதற்கு சூரியனையே மறைக்க வேண்டி இருக்கிறது. பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்கு படையெடேன் என்று சொன்ன பார்த்தசாரதி படையெடுக்க வேண்டி இருக்கிறது. கர்ணனை கொள்வதற்கு கர்ணனத்திலே சென்று தன்னை ஒரு மறையவனாக அந்தனாக மாற்றிக்கொண்டு அவன் புண்ணியத்தை வாங்க வேண்டி இருக்கிறது. இப்படி அந்த பாரத யுத்தத்திலே கண்ணன் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா, இதை நினைக்கிறார் ஆழ்வார். எம்பெருமானே, திரிந்தது வெஞ்சமத்து தேரு கடவி. இது கிருஷ்ணாவதாரத்திலே. அதற்கு முன்னாலே அன்று பிரிந்தது சீதையை மான் பின் போய், பிரிந்தது சீதையை மான் பின் போய். சீதையை காட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி பிறகு வருகிறேன் என்று சொன்னவளை அழைத்துச் சென்று தனமருவை தேவி பிரியலுற்று தளரு வைரி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனமரவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று. ராமபிரான் சீதா பிராட்டியோடு காலகம் சென்ற பொழுது அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நினைத்து பார்க்கிறார். சீதா பிராட்டியை பிரிகிறார். ஜட்டாயு என்ற பட்சி இவர் கண் முன்னாலேயே சில அடையாளங்களை கூறிவிட்டு இறந்து போகிறது. அப்பொழுது ராமபிரான் அழுகிறார். எப்படி அழுகிறார்? லக்ஷ்மணா,
என்னை போல ஒரு மனிதனுக்கு துன்பமே வரக்கூடாது. நான் நாட்டை இழந்தேன், காட்டிற்கு வந்தேன், இங்கே என் மனைவியும் பிரிந்தேன், எனக்கு உதவி செய்த இந்த ஜடாயு என்ற பறவையும் இறந்து போனது. இப்படிப்பட்ட என் துன்பத்தை பார்க்கும் பொழுது உலகத்திலே தீ என்பது எல்லாவற்றையும் எரிக்கும், ஆனால் என்னுடைய பாவம் என்பது தீயையும் எரிக்கும் போல் இருக்கிறதே என்று நொந்து பேசுகிறார். அங்கே இருக்கக்கூடிய கோதாவரியே, மானே, மயிலே என்றெல்லாம் அழைத்து என் சீதையை பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று அகற்றுகிறார். சுக்ரீவரோ நட்பு கொண்டு வாலியை கொன்று அந்த கொள்வதற்கு முன்னாலே வாலியிடத்திலே வசை பெறுகிறார். கோவியல் தருமமுங்கள் குலத்தூதி தோழர்களுக்கெல்லாம் ஓவிய தெழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தன் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை உன் மனைவி இல்லாதனாலே மனமாற்றமடைந்து என்னை மறைந்திருந்து கொன்றாயா என்று கேட்கிறான். வீரமன்று விதியன்று நெய்வையின் பாரமன்று இம்மண்ணினுக்கு என்னுடல் ஈரமன்று இது என் செய்தவாறு நீ நூல் இயற்கையும் நூக்குல தந்தையர் போல் இயற்கையும் சீலமும் பொற்றலை வாலியை படுத்தாயலை மன்ன அட வேலியை படுத்தாய் இப்படியெல்லாம் பேசுகிறானே. எம்பெருமானே எவ்வளவு கஷ்டப்படுகிறாய். திரிந்தது வெஞ்சமத்து தேர்கடவி அன்று பிரிந்த சீதையை மான் பின் போய் புரிந்தது உம் கண் பள்ளி கொள்ள. தரையிலே படுத்து கிடந்தாயேப்பா, குத்து விளக்கறிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்று பந்த சேனத்தின் மேல் படுக்க வேண்டிய நீ பரற்கற்கள் திருமேனி நோகும்படி அங்கே நிலத்திலே தரை கிடந்தாயே அப்பா, வருணனை வேண்டி நீ கர்ப்பசயனத்திலே கர்ப்பசயன ராமனாக இருந்தாயப்பா. புரிந்ததுவும் கண் பள்ளி கொள்ள அழகியதே, திரிந்தது வெஞ்சமத்து தேர்கடவி அழகியதே, அன்று பிரிந்தது சீதையை மான் பின் போய் அழகியதே, புரிந்ததும் கண் பள்ளி கொள்ள அழகியதே, நாகத்தின் தன் பள்ளி கொள்வான் தனக்கு. எம்பெருமானே சேஷசாயியாயிருந்த நீ காமாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமணாக பிறந்தும் காட்டிற்கு வந்து தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காணனண்ணி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டாண்டு இருந்தாயே அப்பா. இறுதியிலும் சீதையே உலகத்திற்காக நாட்டாருக்காக அக்னி பரீட்சையை வைத்தாயப்பா. இப்படியெல்லாம் ராமனுடைய அந்த சௌசீல்யம் சௌலபியத்தை நினைந்து நினைந்து ஆழ்வார். அழகியதே, இது ரொம்ப அழகாக இருக்கிறது. எம்பெருமானே நாகத்தின் கண் பள்ளி கொள்வான் தனக்கு அழகியதே, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா, ஏன் இப்படி செய்தா என்று எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய நுற்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகயுகே என்று அவனுடைய பெருங்கருணையினாலே இப்படியெல்லாம் மனிதர்க்காக படாதனப்பட்டால் கூட ஆழ்வார்களுக்கு அது தாங்க முடியவில்லை. எம்பெருமானே ஏன் இப்படி, இது உனக்கு தேவையா என்று கேட்பது போல எம்பெருமானுடைய சுக துக்கங்களிலெல்லாம் தன் சுக்க துக்கங்களாக நினைத்து வயிறு பிடிக்கிறார்கள் ஆழ்வார்கள். அதிலே பூதத்தாழ்வார் இங்கே அழகியதே கண் பள்ளி கொள்ள அழகியதே என்று கேட்கிறார். நீ பிரிந்தது நீ புரிந்தது மிகவும் அழகியதே என்று வயிறு பிடிக்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார்கள் என்றால், எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யங்கள் நம்மை வாழ்ச்சி செய்வதற்காக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ வைப்பதற்காக உதவக்கூடிய அருமையான கதைகள். இந்த சரித்திரங்களை நாம் கேட்டு கேட்டு நெகிழ்ந்து நாமும் எம்பெருமானுடைய மிகச்சிறந்த தொண்டர்களாக நாமும் அது போன்ற தனக்கு என வாழாது பிறக்குரியாளர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செய்திதான் நமக்கு இது சாதமாக விளங்குகிறது என்று சொல்லி, ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே
பூமகள்ளாதல் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்மையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திட வாழ்த்தொழி சூழ் வகுடாரண்யமே மங்களாசாசன பரேமதாச்சாரிய புரோபமே சர்வைசபூர்வீராச்சாரிய இழுக்கு தாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.